வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். செட்டி நாட்டு தக்காளி கெட்டி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம அவங்க ஊர் ஸ்டைலையே நம்ம வைக்கலாம். சில பொருட்களெல்லாம் நம்ம வதக்கி எடுத்துக்கணும். அது ஒரு குழிக்கரண்டி கிட்டத்தட்ட நான் நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் தான் இதுக்கு நல்லா இருக்கும். கடலெண்ணெயும் யூஸ் பண்ணலாம், இருந்தாலும் நல்லெண்ணெய் நம்ம ஊற்றுனீங்கன்னா அது வேற ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ எண்ணெய் கொஞ்சம் காயட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எண்ணெய் காஞ்சிட்டு இதுலேயே நம்ம இதில் வந்து ஒரு ரெண்டு மராட்டி இலை போட்டுக்கணும். போட்டுக்கணும் மராட்டி இலை, பிரிஞ்சி இலைன்னா சொல்லுவாங்க. மராட்டி இலை ரெண்டு போட்டுக்கணும். ஒரு நாலு லவங்கம் போட்டுங்க. நாலு லவங்கம், ஒரு சின்ன கல்பாசி கொஞ்சோண்டு போட்டுங்க. கல்பாசி, ஒரு பட்டை ஒன்று போட்டிருக்கிறேன். இப்போ இதெல்லாம் இருக்குது இல்லையா, முக்குன்னா அது கொஞ்சம் போட்டு ஒரே ஒரு ஏலக்காய் கொஞ்சம் போட்டுங்க. இது கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் போட்டுங்க. அதிலே வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் போட்டுங்க. பூண்டு வந்து ஒரு 10-12 கல் பூண்டு. நான் பெரிய பூண்டாக இருக்கவே நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் இதிலே போட்டுக்கோங்க. இதுலேயே வந்து நாங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா போட்டுக்குவோம். முதலே போடணும், பெருஞ்சீரகம்லாம் போடணும் இல்லையா, அப்பயே போடணும். இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கசகசா போட்டுக்கோம். கொஞ்சம் நல்ல திக்னஸ் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். நல்லா வதக்கிட்டு பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இதிலே வந்து நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 400 கிராம் கிட்டத்தட்ட வெங்காயம் வந்து அரிஞ்சு வச்சுருக்கிறேன். இதையும் இதிலே போட்டுக்கலாம். 3/4 கிலோ தக்காளிக்கு 400 கிராம் வெங்காயம் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். தக்காளி கெட்டி குழம்பு, செட்டி நாட்டு தக்காளி கெட்டி குழம்பு. இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். மெயினாக வந்து சின்ன வெங்காயம் இருந்தால் போட்டு செய்யலாம், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லாதவங்க பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம், அதுக்கு கிடையாது. ஆனால் டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃபராகவும் இருக்குங்க. சின்ன வெங்காயத்துக்கும் பெரிய வெங்காயத்துக்கும் இல்லாதப்ப என்ன செய்யணும், நம்ம எது இருக்குதோ அதை வச்சு ஒரு காய்கறிலாம் இல்லைன்னா டக்குன்னு ஒரு தக்காளி குழம்பு வைக்கலாம். அதுவும் டேஸ்ட்டாக நம்ம வைக்கிறப்போ எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது கொஞ்சம் வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் நாட்டு தக்காளி யூஸ் பண்ணலை, பெங்களூர் தக்காளி தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் நாட்டு தக்காளி யூஸ் பண்ணுறதா இருந்தால் புளி வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. நாட்டு தக்காளி கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், புளி அவாய்ட் பண்ணிடலாம். நான் பெங்களூர் தக்காளி, அது வந்து புளிப்பு இருக்காது. அதனால் வந்து இந்த அளவுக்கு ஒரு சின்ன கொட்டைப்பாக்க அளவுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அளவுக்கு வந்து நான் புளி போடுறேன். இந்த வெங்காயம் போடுறப்பே இந்த புளியும் போட்டுடுங்க. அது மட்டும் நம்ம அடங்கிக்கணும் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து முந்திரி பருப்பு போடணும். அந்த எண்ணெயிலேயே முதல் போடுறோம் இல்லையா, அந்த தெரிஞ்சிரவங்கெல்லாம் போட்டு வறுக்கிறோம் இல்லையா, அந்த டைமில் முந்திரி பருப்பு போடணும். அப்போ போடாததால் நான் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நடுவில் கொஞ்சம் நேரம் இது வறுபடட்டோம்னு சொல்லிட்டு நான் விட்டேன். கொஞ்சம் வறுபடட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் முந்திரி பருப்பு. இப்போ இது வந்து உங்களுக்கு குழம்பு வந்து திக்னஸ் கொடுக்கறதுக்கோசரம் இந்த முந்திரி பருப்பு கொஞ்சம் லேசாக வறுபடட்டோம். முந்திரி பருப்பும் கொஞ்சம் லேசாக வறுபட்டு இந்த வெங்காயத்துக்கு இடையே கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தக்காளி சேர்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ், வதங்கிங்கன்னு இருக்கிற இந்த நேரத்திலே வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் கிட்டத்தட்ட நம்ம மஞ்சள் பொடி போட்டுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இதுலேயே நம்ம வந்து தக்காளி போட்டுக்கணும். இது வந்து 400 கிராம் அளவுக்கு வெங்காயம் போட்டிருக்கிறேன். அதுக்கு 3/4 கிலோ தக்காளி போட்டு போடுறேன் நான். ஃபுல்லாக பெங்களூர் தக்காளி தான், 3/4 கிலோ தக்காளி. அதுக்கு ஒரு டீஸ்பூன் கிட்டத்தட்ட உப்பு போட்டுங்க. தக்காளி வேக வச்சுக்க நல்லா சீக்கிரமாக வதங்கணும். ஃபுல்லாக குழைய தக்காளி வதங்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வதங்கணும். ஒரு டீஸ்பூன், ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்டத்தட்ட ரெட் சில்லி பவுடர் போடுங்க. ரெட் சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு அதுலேயே 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் போட்டுக்கணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு, நான் கண் பார்வையிலே போடுறேன், உங்களுக்கு தெரியலன்னா டீஸ்பூனில் அளந்து போட்டுங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள், அது எந்த கடையில் வாங்குறதா இருந்தாலும் சரி, நீங்கள் வீட்டில் அரைக்கிற தூளாக இருந்தாலும் 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுங்க. போட்டுக்கணும்.
இதையும் கொஞ்சம் நல்லா நம்ம வதக்கி போகணும். இதையும் இது பெரிய சேர்த்து நல்லா வதக்கி போகணும். காரம் உப்பு எல்லாம் உப்பு நான் இன்னும் போடலை, இது வதங்குற வரைக்கும் தான் போட்டிருக்கிறேன் நான். அதுக்கப்புறம் வந்து நம்ம உப்பு போடணும், காரம் வந்து பார்த்துக்கணும், நீங்கள் போட்டுக்கலாம். இதிலே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு வதக்கிடுங்க. தாளிப்பில் போடலாம், தாளிப்பில் போட்டால் தூக்கி தான் கீழே போடுவோம். அதுக்கு இதிலேயே போட்டு நம்ம வதக்கிட்டோம்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இந்த அளவுக்கு கருவேப்பிலை போட்டுங்க, இந்த அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. எப்பொழுதுமே குழம்புங்களுக்கெல்லாம் நீங்கள் காரக்குழம்பு மீன் குழம்புலாம் வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் மசாலா அரைக்கிறப்போ நீங்கள் கருவேப்பிலையும் போட்டு வதக்கிட்டு நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா அது வந்து நம்ம வயிற்றுக்கு போகும், தூக்கி போட மாட்டோம். குழந்தைங்கள்லாம் தூக்கி தான் போடுவாங்க, பெரியவங்க கூட சிலர் தூக்கி தான் போடுவாங்க, அது வந்து நம்ம வயிற்றுக்கு போயிடும். இந்த மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா இது கொஞ்சம் வதங்கட்டும், இதிலே நம்ம தேங்காய் போட்டுக்கணும். இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். தனியாலாம் போடவே கூடாது, அது வேறு டேஸ்ட் ஆகி போயிடும், குருமா குழம்பு மாதிரி ஆகிடும். இதுக்கு நான் வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஒரு கால் மூடி, கால் மூடிக்கு கொஞ்சம் கூட, அரை மூடிக்கு கொஞ்சம் குறைவாக தேங்காய் போட்டுங்க. இது வந்து நான் ஃப்ரீசரில் போட்டு வச்ச தேங்காய், அதனால் நான் அப்படியே பல்லுப்பெல்லாம் அரிஞ்சு வச்சுருக்கேன், நான் போட்டுட்டேன். இது வந்து ஒரு கால் மூடிக்கு கொஞ்சம் கூட இருக்கும் இந்த தேங்காய். இதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதை வந்து நம்ம ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்குவோம். அதுக்கப்புறம் தாளிக்கிறப்ப எப்படின்னு நான் சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த அளவுக்கு வதங்கிச்சு, இதை மிக்சியில் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு யானை வச்சுருக்கிறேன். அதில் ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு, அதாவது 100 ml இருக்கும் எண்ணெய், நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கிறேன். அதை பாருங்கள், 100 ml கிட்ட நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கிறேன். இதில் வந்து ஒரு பட்டை போடுறேன். அதே மாதிரி கல்பாசி, 4 முக்கு கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கிறேன். மராட்டி இலையும் போட்டுக்கிறேன் நான், பிரிஞ்சி இலையும் போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை போடுறேன், அரைச்சதுக்கு அப்புறம் போட்டேன் இல்லையா, இதில் கொஞ்சோண்டு போட்டால் நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு சோம்பு போட்டுங்க, பிரிஞ்சி இருக்கும் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்டே போட்டுருங்க. பெருங்காயத்தூள் போட்டுருங்க, கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். இதில் வந்து இப்போ நம்ம நல்லா அரைச்சி வச்சுருக்கிறோம் பாருங்களேன், நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்களேன். இந்த வந்து இந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றிருக்கோம். ஊற்றிட்டு இந்த யானெல்லாம் கழுவிட்டு மிக்சி கழுவின தண்ணியெல்லாம் நம்ம இதில் ஊற்றிடுவோம். இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். நல்லா அடி கனமாக இருக்கிற பாத்திரமாக வச்சிங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ வந்து மிக்சி கழுவின தண்ணியெல்லாம் நம்ம ஊற்றிடுவோம் இதில் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மிக்சி கழுவின தண்ணியெல்லாம் ஊற்றிடுவோம். இது தெரிக்குது, அதனால் நான் மூடி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதி வரணும். கொதி வந்து நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் வெளியில் வரும் பாருங்கள், அதுக்கப்புறம் தான் நம்ம நிறுத்தணும். நம்ம இது வந்து நல்லா கொதி வரட்டும். இப்போ வந்து நீங்கள் உப்பு காரம் எல்லாம் பார்த்துங்க. நீங்கள் கொத்தமல்லி வந்து நம்ம நிறுத்தின பிறகு போட்டுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் உப்பு காரமெல்லாம் இருக்குதா, கரெக்டாக இருக்குதான்னு நீங்கள் பார்த்துங்க. காரம் இருக்குது, உப்பு தான் கொஞ்சம் பத்தலை. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்டத்தட்ட நான் உப்பு போடுறேன். மற்றபடி எல்லாம் டேஸ்ட் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இது நல்லா கொதி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். மூடி வச்சுடுவோம், கொதி வரட்டும், அப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எந்த அளவுக்கு எண்ணெய் வந்து தெளிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா. இதோட நம்ம நிறுத்திட வேண்டியதுதான். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் செட்டிநாடு தக்காளி கெட்டி குழம்பு. இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ரைஸ்க்கு, ஒயிட் ரைஸுக்கு, இட்லி, தோசை, ஆப்பம், இதெல்லாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரியே நீங்களும் ரசித்து செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.